அநேகமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருடைய கடிதத்தை வைத்துக்கொண்டு தான் பேசியிருக்கிறேன். அதானது அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அதில் பதில் சொல்லியிருக்கேன். சில வித்தியாசமான கேள்விகளை சில பேர் கேட்டிருக்கிறார்கள், அதற்கு மட்டும் நான் நேரடியாக பதில் சொல்ல விரும்புகிறேன். அது கேள்வி பாருங்க ஐயா, எத்தனையோ புது இசையமைப்பாளர்கள் புது புதுதாய் வந்த பொழுதும் உங்களது குரலும் இசையும் இன்னும் இளமையாயிருப்பதின் விசேஷ சிறப்பு என்ன என்று கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், குரலும் இசையும் இளமையாக இருக்க காரணம் என்னுடைய மனதையும் அறிவையும் இன்னும் இளமையோடு வைத்திருக்கிறேன். அடுத்தது நேற்று இன்று நாளை விளக்குக. ரெண்டாவது நேற்று இன்று நாளை இப்படி இருக்கு இல்லையா. இதில் முக்கியமான விஷயம் என்னாக்கா, நேற்று நீ என்ன பண்ணின, நாளைக்கு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை பண்ணிட்டு இருக்கேன். எம்எஸ்சி அவர்களே, இசைத்துறையில் இருப்பவர்கள் அதிகமாக ஆத்மீகத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஏன், தெய்வ பக்தி நிறைந்து இருந்தால்தான் இசை இனிமையாக அமையுமா? கண்டிப்பாக. இசை தெரிஞ்சவங்களுக்கு ஏன் என்ன ஒரு மரியாதைனாக்கா, அவங்க பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவங்க அப்பா அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும், பெரியவங்ககிட்ட அடக்கமாக இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், மனுஷனை மதிக்க கற்றுக்கணும், மனுஷனாக நடந்துக்கணும். இதெல்லாம் இருந்ததுனாக்கா சங்கீதம் அவங்ககிட்ட கண்டிப்பாக வரும். ஒரு காலத்தில் தமிழ் திரை உலகையே ஆட்டி படைத்த உங்களது திறமை இப்போது ஏன் தூங்கி போனது? ஒரு கலைஞனின் சாதனை என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மட்டும்தான் என்பது எப்படி நியாயமாகும்? அல்லது இன்றைய வேகத்துக்கு உங்களால் ஈடுகொடுக்க முடியவில்லையா? மெல்லிசை மன்னர் மீண்டும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எம் கதிர்வேல், கோவை. கதிர்வேல்னு முருகன் பேரை வச்சிட்ருக்கார். நான் முருகனை வழங்குறவன் தான். என்ன பண்ணுறது, அவனவனுக்கு நேரம் கொடுத்துருப்பான் கடவுள். அடுத்தது, நூற்றுக்கும் மேற்பட்ட வாத்திய கருவிகளோடு இசையமைத்த எங்கேரிமதி பாடல் பற்றி இந்த பாடலை இசையமைக்கும் போது இவ்வளவு வெற்றி பெறும் என்று நினைத்தீர்களான்னு கேட்டிருக்கா. கண்டிப்பாக எல்லா பாட்டும் போடும்போது இது நல்லா வரும்னு தான் நினைக்கிறோம். இது நல்லா வராதுன்னு நினைக்கிறதே இல்லை எந்த கலைஞனும். ஆனால் இந்த பாட்டுக்கு ஒரு விசேஷம். அவர் என்ன சொல்லணுன்னாக்கா, நானும் கவிஞரும் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் இந்த பாட்டுக்காக உட்காந்துருப்போம். காலையில் அன்புள்ள கணேஷ் அண்ணா இருக்காரு, அவர் வந்து காலையில் 7 மணிலேருந்து 9 வரைக்கும் தான் இருப்பார். 9 வரைக்கும் அப்புறம் ஷூட்டிங் போடுவார். இந்த காலையில் 7லேருந்து 9 வரைக்கும் எங்களை கூப்பிட்டு வச்சு இந்த பாட்டு அப்படி வேணும் இப்படி வேணும்னு ஆக்ட் பண்ணி காமிச்சு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி மண்டையெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு முடியெல்லாம் பிச்சுட்டு கத்திட்டு எங்கே நிம்மதினு அவரே சத்தம் போட்டார். அங்கேருந்து பிடிச்சோம் அந்த பாட்டை. ஓகே தென்.